சித்ரா ரஜினி சார் ஒரு இருபத்தையாயிரரூபா கொடுத்து விட்டார் அவங்க அந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு இருபத்தையாயிரரூபா கொடுத்து கொண்டு வந்து அவர்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் எதுவுமே பேசல அந்த பைசா பற்றி நான் எதுவுமே கேட்டுக்கவும் இல்லை எப்போவுமே அவருக்கு யாராவது எதாவது கொடுத்தாக்கா நாங்கள் யாருமே அதை பற்றி பேச மாட்டோம் அது அவர் சொந்த செலவுக்கு இருக்கட்டும்னு பேசாமல் இருந்துடும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து அவர் ஒரு கடவுள் ஆண்களில் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாத ஆர்டிஸ்ட் கிடையாது மோகன்லால் கேரியர் கேரியராக தூக்கிட்டு போவார் வந்து எங்கள் அம்மா சமைச்சிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா சமையலில் பயங்கர எக்ஸ்பர்ட் மீன் குழம்பு கேரளா குழம்பு பண்ணணும்னா பயங்கர எக்ஸ்பர்ட் அம்மா அம்மியில் தேங்காய் அரைச்சி தான் கூட்டுவாங்க குழம்ப ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு சமைப்பாங்க அப்படி வில்லியம்ஸ் வந்ததுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வருவாங்க அங்கே காலியாகிட்டே இருக்கும் எங்கள் அம்மா திரும்ப புளியை கரைச்சி குழம்பு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மோகன்லால் வந்து அப்படி எடுத்துகிட்டு போனார் மம்மூட்டி கரெக்டாக கட்லட் பண்ணி பசங்களுக்கு வச்சுருப்பேன் வந்து இறங்குவார் காலையில் சொல்லுவார் மோகன்லால் வந்து மம்மூட்டி வந்திருக்கான் அவனுக்கு ஏறாக சமையணுவார் உடனே வேலைக்காரங்க ஓடுவாங்க மார்க்கெட்டுக்கு எம்ஜா அசோக் நகரில் இருந்தோம் மார்க்கெட்டுக்கு ஓடி போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி நாலு பேர் உட்காந்து க்ளீன் பண்ணி யாராவது சுத்தம் பண்ணி நல்லா இவ்வளோ யாராக வறுத்து கொடுத்து விடுவோம் அப்படி சுரேஷ் கோபி வந்தார் சுரேஷ் கோபி வந்தார் அவருக்கு சாப்பாடு போவோம் அப்புறம் இந்த கீர்த்தி சுரேஷோட அப்பா இருக்கார் இல்லையா சுரேஷ் அவர் அடிக்கடி வருவார் அவருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி பிரியதர்ஷன் கம்பெனி கம்பெனியாக போயிட்டு வேலை தேடி இருந்த டைம் பிரியா அந்த டைமில் எங்கள் வீட்டு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவார் கொஞ்ச நேரம் உட்காருவார் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகிறேன் சேச்சின்னு வாரா நீங்கள் தூங்கிட்டு போங்க நான் மேலே இருப்பேன் தூங்கிட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி போவார் இந்த மாதிரி எல்லாருமே ஆனால் வில்லியம்ஸ் இறந்த டைமில் சார் இந்த எந்த ஆத்மாவும் வரல சார் ஒருத்தர் கூட வரல எந்த ஆத்மாவும் வரல மோகன்லால் வரல மம்முட்டி வரல பிரியன் வரல யாருமே வரல சார் அன்னைக்கு தான் என்னை சுற்றி இருந்தவங்கள பார்த்தா மெட்டியொலி டீம் நான் மெட்டியொலி பண்ணிகிட்ருக்கேன் பீக்கில் போய்ட்டுருக்கேன் எங்கே போனாலும் ராஜம்மா 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 அப்படி தான் சொல்லுவாங்க என்னை என்னை சுற்றி நான் பார்க்குறேன் மெட்டியொலி டீம் தான் இருக்காங்க என்னோடய சீரியல் இண்டஸ்ட்ரி ஆளுங்க தான் என்னை சுற்றி இருக்காங்க யாரில்லாம வராங்க அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க என்னமோ காசை கொடுக்குறாங்க நான் ஒன்றுமே தெரியல பாடி இங்கே கிடக்கு கொடுக்குறது பசங்க தான் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் அப்போ நான் என்ன யோசித்தேன் நான் அந்த லாஸ்ட்டு மோமெண்டில் நான் ஹைதராபாத் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு அவருக்கு நாலு நாளுக்கு வாய் கிருசியாக காலையில் அவருக்கு மட்டன் குழம்பு மத்தியானா ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஒரு நாள் நண்டு எறா நாலு நாள் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் நான் உட்காந்து அவருக்கு நாலு வேளையும் சமைச்சி போட்டு தான் நான் வந்தேன் வரும்போது நான் சொன்னீங்க நீங்கள் என் கூட வந்துருங்க நான் வந்து ஃப்ளைட்டு புக் பண்ணி தரேன் நீங்கள் கிளம்பி வந்துருங்க இங்கே இருக்க வேண்டாம் எனக்கு இன்னும் இந்த இடம் சரியாக படலை நீங்கள் வந்து கடைசியில் எதாவது தப்பாக போகுது நீங்கள் வாங்க அப்படின்னு இப்போது நான் செத்தா என் உசுரு வந்து உங்கிட்ட வந்து தான் போகும் அப்படின்னாரு ஹைதராபாட்லேருந்து தூக்கிட்டு வராங்க வராங்க இறந்துட்டாருன்னு சொன்னாங்க ஆக்சுவலி முந்தின நாளில் ஆனால் உயிர் போகல எங்கேயோ ஒரு ஓரத்தில் போயிட்டுருக்கு இப்படி இப்படி அடிக்குது கொண்ட என்கிட்ட கொடுக்குறாங்க நானும் என் பசங்களும் இப்படியே வாங்குறோம் இப்படியே வந்து என் மேலே அப்படியே வந்து விழுந்த அப்படின்னு போச்சு அப்போ தான் அந்த ஆத்மா போகுது அப்போ தான் நான் நினச்சேன் இவருக்கு வைஃப் இருக்காங்க அந்த வைஃப் தான் உயிராக இவர் நினச்சாரு எல்லாம் பண்ணார் இவருக்கு நாலு நான் பிள்ளைங்க பெற்று கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் இவருக்கு என் மேலே பாசமே கிடையாது பதினெட்டு வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்தோம் இவ்வளவும் இருந்தோம் அந்த உயிர் வந்து எங்கிட்ட வந்து தான் போகும்னு சொன்ன வார்த்தை மட்டும் எவ்வளோ கரெக்டாக அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நினச்சேன் அன்னைக்கு நான் நிஜமாகவே அவருக்காக அழுதேன் அவருக்காக நான் ரொம்ப அழுதேன் அவ அதாவது இந்த பாசம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு காட்ட தெரியல புரியுது நிறைய பேர் என்ன சொல்லுவான் அவனுக்கு பாசம்னா என்னென்ன தெரியாதம்மா கிலோ என்ன விலைன்னு கேட்பாம அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நான் பாசமாக அவர்கிட்ட பேச போவேன் ஆனால் அவர் வந்து அது என்ன அவருக்கு வேலையா என்ன எதுவுமே தெரியாது அவர் பாட்டுக்கு அவர் மைண்ட் பண்ணாமல் போயிடுவார் நான் என் பாட்டுக்கு அழுதுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் இவர் இவ்வளவுதான் அப்படின்னு பண்ணிட்டேன் அவரை ஹைதராபாத்ல அவர் சொன்ன வார்த்தை காலில் சாஷ்டாங்கமா விழுந்துட்டார் பதினெட்டு வருஷமாக நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்னை இந்த பதினெட்டு வருஷமாக நான் வந்து உங்ககிட்ட பேசல என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு தப்பை பண்ணிட்டார் அந்த தப்பை நான் கண்டுபிடிச்சிட்டு அதை நான் கேட்க போக என்னை அடிக்க வந்தார் அவர் பெரிய பெட்டியை தூக்கி அவர் அடிக்க போயிட்டு எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்து சத்தியம் பண்ணேன் இவர் தான் என் கடவுள் இவர் மேலே சத்தியமாக நீங்கள் இனிமேல் என்னை தொடக்கூடாது இதே வீட்லேயே உங்கள் பொண்டாட்டியாக தான் இருப்பேன் ஆனால் நான் வெளியே போக மாட்டேன் இந்த வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் உங்களோட நான் வாழ மாட்டேன் நீங்கள் எந்த பொண்ணை வேணால் கல்யாணம் பண்ணிக்கும் யார் கூட வேணா இருங்க என் பிள்ளைங்களுக்கு அப்பாவான் நீங்கள் இருக்கணும் அது மட்டும் போதும் மற்றபடி உங்களை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் எதுவும் நான் பேச மாட்டேன் நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன் சொல்லி நான் அதை அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால எனக்கு அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு நாற்பத்தாறு வயசு எனக்கு பத்தொன்போது வயசு பத்தொம்பது டு இருபதுக்குள்ளே என்னோடய வயசு அப்போ இந்த இருபத்தாறு வயசு வித்தியாசத்துடைய அனுபவம் தான் எனக்கு அங்கே கிடச்சிட்டு இருந்தது அவரோட மைண்ட் யோசிக்கிறது வேறு என்னோட மைண்டையோ என் பிள்ளைங்களோட இவர் கொஞ்சம் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வரணும் அவரு கூட கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லைனா ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சன்னியாசி மாதிரியே என் வாழ்க்கையை தள்ளிட்டேன் அப்போ நான் யோசிச்சு கடைசியில் அந்த ஹைதராபாதில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இந்த மனுஷன் வந்து உசுர வந்து கடைசி நிமிஷம் ஏன்ட்டு தான் போச்சு அப்படின்னு நான் அவ்வளோ அழுதேன் அப்புறம் எல்லோரும் என்னை சமாதானம் பண்ணி எடுத்து போட முடியல சார் அவர் எந்த கம்யூனிட்டிலையுமே இல்லை அவர் எந்த கம்யூனிட்டிலையுமே இல்லை இந்து கம்யூனிட்டிலேயும் இல்லை கிறிஸ்டின் கம்யூனிட்டியில இல்லை எதுலேயுமே இல்லை இவரை நான் எங்கே கொண்டே புதைப்பேன் என் சொல்லுங்க பாடி வந்து மூ ஊத ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் மூணு மணி வரைக்கும் அவர் தம்பியை கேட்குறேன் அவர் கேர்லெஸ்ஸாக எனக்கு தெரியாது எங்கே கொண்டு போய் வைக்கணும் எனக்கு எங்கெல்லாம் ஆள் தெரியாது அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் வில்லியம்ஸோட ஃப்ரெண்டு வின்னின்னு ஒருத்தர் மந்த வழியில் இருக்கார் அவரு ஃபோன் அடித்தேன் வின்சென்ட் ராய் சார் இருக்கார் நடிகர் அவரு கால் அடித்தேன் சார் நீங்கள் ரெண்டு பேரும் மந்த வழி ஆளுங்க எங்கேயாவது ஒரு கல்லறையில் இவருக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுங்க பணம் எவ்வளோ வேணாலும் நான் தரேன் ஆனால் இவர் கல்லறையில் அடக்கம் பண்ணணும் சாந்தி வில்லியம்ஸு வில்லியம்ஸை அடக்கே ஆகணும் இன்றைக்கி அதை நீங்கள் என்ன பண்ணீங்களோன்னு தெரியாது இல்லைன்னா என் உசுரும் சேர்ந்து அவரோட போகும் அப்படின்ட்டு உடனே வின் அங்கேருந்து உடனே கார் எடுத்து போயிட்டு வின்சென்ட் ராய் சார் போய் ஃபாதரை பார்த்து மந்தவெளி ராச ரசில் போயிட்டு அவரை ஃபாதரை பார்த்து உடனே அஞ்சாயிரரூபா அங்கே டொனேஷன் கொடுத்து கல்லறைக்கு போயிட்டு அங்கே ரெடி பண்ணி அங்கே எல்லாம் வாங்கி அங்கே உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி கரெக்டாக கிழக்கு முகமாக எனக்கு வீடு கட்டணும்னு சொன்னார் வேப்ப மரம் இருக்கணும் என் வீட்டை வாசலில் நான் வந்து கிழக்கு முகமாக தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு இருந்தார் கரெக்டாக அந்த குளிச்ச இடம் கிழக்கு முகமாக தான் இருக்கும் அவர் சூரியன் கரெக்டாக எழும்பும் போது இவர் மூஞ்சியில் தான் விழும் அவரோட கல்லறை மேலே தான் விழும் அதேமாரி வேப்பமரம் எவ்வளோன்றிருந்த வேப்ப மரம் இப்போது படர்ந்து அவருக்கு மறைப்பு கொடுத்துட்டு நிற்கிது இத்தனை வருஷத்தில் பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு சார் போன இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி இருபதாம் தேதியோட பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து இன்றைக்கும் என்னோட கடமை என்னமோ அவர் இறந்த நாளோ அவர் பிறந்த நாளோ இல்லை வந்து ஆல் சோல்ஸ் டேன்னு வரும் ஆன்மாக்கள் தினம் நவம்பர் ரெண்டாம் தேதி வரும் நாங்கள் கரெக்டாக போயிடும் நாங்கள் போய் காலையிலேயே போய்ட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னா பர்மிஷன் சொல்லிவிட்டு காலையிலேயே போய் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ போகும்போதே இட்லி சாம்பார் வடை அவருக்கு சிகரெட் பேக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் யாரு இன்னும் கூத்து என்னன்னா அந்த ச சமாதியில் அந்த சிகரெட்டுக்கு என்ன வேல்யூ ஆச்சுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என் பொண்ணு என்ன தம்பி தம்பிகிட்ட கையில் கொடுத்து அந்த சிகரெட்டை கொஞ்சம் பற்ற வச்சு ஒரு பஃப் பண்ணிட்டு கொடுறா அப்படின்னா அவன் என்ன பண்ணா பஃப் பண்ணி ஒரு பஃப் பண்ணி கொடுத்தா அவர் கல்லறை மேலே வச்சோம் ரெண்டு பூ வச்சுட்டு அதுக்கு நடுவில் அந்த சிகரெட் வைக்கிறோம் புஃப் புஃப் புஃப்னு எரிஞ்சு அப்படி போகுது சுருட்டு அப்படி போகுது புஃப்னு எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் சிகரெட் ஃபுல்லாக காலி ஏ என்னடி நடக்குது இங்கே உங்கள் அப்பா உள்ளே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு பாரு அப்படிங்கிற என் பொண்ணு பார்த்து ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அவரோட ஆன்மா இருக்குமா நம்ம இல்லைன்னெல்லாம் நினைக்க முடியலம்மா பாரும்மா அந்த சிகரெட் அவர் அப்போ விடுறாரா பாத்தியா அப்படின்னு கடைசி லாஸ்ட் இது வரைக்கும் அந்த பஃப் இழுத்து தான் நின்றுது சார் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு அவர் வந்து எங்கள் கூட இருக்காருன்னு மட்டும் தெரியும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க அவங்க பயங்கரமான இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்னு அந்த அம்மா அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னாங்க உங்கள் புருஷன் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துருக்கார் போய் பாருங்க அப்படின்னாங்க ஆ இன்னம்மா சொல்கிறேன் தம்பி இறந்த டைமில் அவன் சொன்னாங்க தம்பி ஒன் இயர் ஆயிடுச்சு தம்பியை லைட்டன் காமிச்சிருங்க உங்கள் அப்பா வந்து தம்பிக்காக தான் உங்கள் அப்பா வெயிட் இருக்காரு அதனால் மூணு ஆத்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு ஒரு ஆத்மா உங்களை விட்டு போகாது நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவர் உங்களோட தான் இருப்பார் இந்த ரெண்டு பேரும் நீங்கள் லைட்டனுக்கு அனுப்புங்கன்னாங்க ஒன் வீக் டைம் கொடுத்தாங்க தம்பி லைட்டனுக்கு செவன்த் டே அவன் லைட்டனுக்கு போயிட்டான் நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கா நான் ரொம்ப மனது வருத்தத்தோட ரூமில் ப தனியாக தான் படுத்திருப்பேன் ரூமில் பெட்ரூமில் படுத்திருந்தேன்னா பக்கத்தில் ஸ்மெல் வரும் சிகரெட் ஸ்மெல் வரும் அந்த சிகரெட் ஸ்மெல் வரும்போது நான் நல்லா யோசிப்பேன் ஐயோ இந்த மனுஷன் அந்த புனிதா சொன்ன மாதிரி இங்கே இருக்கார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படுக்கிற ரூம்லேயே அவர் ஃபோட்டோ இருக்கும் தம்பி ஃபோட்டோ இருக்கும் அம்மா ஃபோட்டோ இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது அவங்கள பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் நான் அப்போ இருக்கார் போல் இருக்க அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன் அவர் போகமாட்டார்மா நீங்கள் போகும்போது உங்களை கூப்பிட்டு போகிற வரைக்கும் அவர் போகமாட்டார் நீங்கள் தான் இருப்பார் அப்படின்ட்டாங்க சரி அவர் இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் உயிரோடு தான் என் கூட துணையாக அவர் இருக்கலை எனக்கு என்ன வருத்தம் ஆச்சுன்னா அவர் அந்த இறந்த டைமில் அந்த மனுஷன் நடக்க முடியல படுத்த படுக்கையாக கிடந்திருந்தாருன்னா கூட ஒரு பெட்ரெட்னாக இருந்திருந்தாருன்னா கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் அவரை நான் பார்த்துருப்பேன் ஒரு ஆண் துணை இல்லைன்னா எந்த அளவுக்கு நம்ம பெண்கள் கஷ்டப்படுவோன்றத நான் அப்போ அனுபவிச்சேன் அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவரை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஆ வில்லியம்ஸ் ஒய்ஃபா அப்படின்வாங்க ஆமாம் அது வரைக்கும் கூட யாரும் பெருசாக இது பண்ணதில்லை ஆ ஐயோ கேமராமேன் வில்லியம்ஸோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கும் அந்த ஒரு மரியாதை எங்கே போனாலும் இன்றைக்கும் சரி சார் எங்கே போனாலும் வில்லியம்ஸ் அம்மா வந்துட்டாங்களா அப்படின் தான் கேட்பாங்க சாந்திமா வந்துட்டாங்களான்னு யாரும் கேட்க மாட்டான் ஒரு சிலர் மட்டும்தான் கேட்பாங்க அந்த ஒரு பேர் இன்றை வரைக்கும் என்னை வாழ வச்சிட்டுருக்குங்க சார் எனக்கு அவர் கணவராக வந்த ஒரு இதில் அது என்றைக்குமே நான் சார் வரைக்கும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பேர் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் லைஃப்லாம் அவரோட வாழ்ந்ததில் ப்ளெசென்ட்டான மெமரியே கிடையாது ப்ளெசன்ட்டான எந்த மெமரியுமே இல்லை எல்லாமே துக்கமான மெமரி தான் இருக்கும் ப்ளசண்ட்டான எந்த மெமரியுமே சொல்கிறதுக்கே இல்லை ஏன்னா அவர் அந்த அதான் சொல்லு என் பாசன்னா என்னென்னு காட்ட தெரியாது என் பசங்களே சொல்லுவான் இவர் ஏமா இப்படி இருக்காருன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் ஆனால் அவங்க ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பாங்க அவர் ரொம்ப அட்டாச்சு லாஸ்ட் தன்னோட தான் அவர் ரஜினி சார் கேட்டார் ஒரு வாட்டி ஷூட்டிங் தூக்கிட்டு போனப்பே உனக்கு தான் நாலு பசங்க உங்கள் பையன் இருக்கான்ல இந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு எனக்கு ஆம்பளை பசங்கள் இல்லை தத்து கொடுத்துருன்னு கேட்டாராம் நீ கோடி ரூபா இல்லை அதுக்கும் கொடுத்தாலும் நான் என் பிள்ளையே கொடுக்க மாட்டேன்னு தூக்கிட்டு வந்துட்டார் அவன் வந்து இப்போ அப்போ கேட்குறான் நான் எப்படி கொடுப்பேன் நாலெலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் அவரை ரியலைஸ் பண்ணதே ஹைதராபாடில் இருக்கும்போது தான் அதாவது சாகிறதுக்கு அந்த பத்து நாள் முன்னாடி தான் என் குடும்பம் என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க இதை தவிர்த்து என்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட் அவருக்கு வந்தது ஹைதராபாடில் விழுந்தே எலும்பு உடஞ்சி போய் ராத்திரி ராத்திரியாக நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் சித்திக் சாருக்கு ஃபோன் அடித்து சார் கொடுங்க சார் நான் போகிறதுக்குள்ளே உங்கள் கடன் தீர்த்துட்டு தான் சார் பண்ணோம் அந்த அவர் அதுக்கும் மேலே எனக்கு ஒரு கடவுள் சித்திக் சார் மெட்டி ஒலி ப்ரொடியூசர் அவர் அதுக்கும் மேலே எனக்கு ஒரு கடவுள் அந்த சீரியல் பண்ணும்போது அவர் தான் எனக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிப்பேன் சார் அவர் அட்மிட் பண்ணிக்க சார் காசு வேணும் காலையில் வந்து வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னுவார் என் சம்பளத்தில் தான் பிடிச்சிக்கிட்டாங்க பன்னெண்டு வருஷம் ஆமாம் பன்னெண்டு வருஷம் நான் வேலை செஞ்சு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு நான் கடன் அடைச்சிட்டு தான் சார் அந்த கம்பெனி விட்டு வெளியே போனேன் பத்து பைசா நான் கடன் வைக்கலை ஏன்னா கடனாக தான் கொடுத்தாங்க அப்போ நான் அதை அடைக்கணும் கமலுக்கு உங்களுடைய கணவரான வில்லியம்ஸுக்கு இடையே என்ன பிரச்சனை அது வந்து சொல்லுவார் கமல் வந்து விஷ்ணு விஜயம் படத்தில் நான் தான் அவனை போட்டேன் அவன் அப்புறம் வந்து ஏதோ வேற ஏதோ ராசலீலா பண்ணும்போது தான் இவர் ஏதோ அவரை சேரெடுத்து தடிக்க போனாராம் அதனால் இவருக்கு அவருக்கு இவரை பார்த்தா பிடிக்காது ரஜினி கமல் சாருக்கு வில்லியம்ஸை பார்த்தாலே பிடிக்காது நான் வில்லியம்ஸை கல்யாணம் பண்ண கமல் சார் பிடிக்காது ஏன்னா என்னோடய பதினோரு வயசில் தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட நான் ப்ராக்டிஸுக்கு போவோம் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகும்போது முச்சீட்டு கலைக்காரன் மகள்ன்ற படம் ஒன்று பண்ணோம் அது பண்ணும்போது அது ஃபுல்லாக டான்ஸ் ரூப் பற்றின கதை அது பண்ணுறச்சே வந்து இவர் கமல் தான் என்ன பத்தொம்பது வயசும் இருபது வயசும் இருக்கும் அப்புறம் டிஸ்தாங்க கமலா வெமலாக்க அடுத்தது இவர் தான் இருப்பார் சொல்லுவார் ஏ அந்த பொண்ணை கூப்பிட்டவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுறா லோ டு அப்படின்னுவார் வாயில் ஃபுல்லாக வெத்தல இருக்கும் ஆமாம் அழா படிப்புடும் அன்றுடும் நோக்கி நக்கிடும் வட்டி அப்படின்வாரு நான் சொல்ல சிரிப்பை அவர் சொல்கிறத கேட்டான் அப்புறம் அந்த மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து முச்சீட்டு கலைக்காரன் மகள் படத்தில் என் கூட அவர் டான்ஸ் ஆடி இருக்காரு எனக்கு ஜோடியாக அவர் ஆடினார் அந்த படத்தில் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுவார் மிரட்டுவார் என்ன ஏய் நடி அப்படின்னு அவரை பார்த்தாலும் எனக்கு பயம் வந்துடும் இப்போ லாஸ்ட் அந்த இந்த படம் பண்ணிக்க பாபநாசம் பண்ணும்போது நான் அங்க உட்காந்துருந்தேன் இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு என்ன சார் மாஸ்டர்ஜி வணக்கம் அப்படின்ன பயந்துகிட்டேன் இன்னும் ஏன்டி பயப்படுற வயசாயிடுச்சு உனக்கும் எனக்கும் வயசாயிடுச்சுடி ஏன் என்னை பார்த்து பயப்படுறேன் நீ இந்த மாஸ்டர் ஜீனை கூப்பிடுறத நீ விட மாட்டியா அப்படின்னார் இல்லை மாஸ்டர்ஜி நீங்கள் எனக்கு வந்து குரு அன்னைக்கு அந்த ஒரு இது எனக்கு என்றைக்குமே உண்டு அதனால் நான் உங்களை அப்படி தான் கூப்பிட்னா கௌதமியை கூப்பிட்டு பாரு கௌதமி அவள் என்னை எப்படி கூப்பிடுறா பார்த்தியா மாஸ்டர்ஜின்னு கூப்பிடுறா அப்படின்னாரு அது சொன்னேன் நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் கௌதமிம்மா என்ன பண்ண முடியும் அப்போ அந்த அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க அவங்களோட நான் ஒரு சீரியல் பண்ணேன் கௌதமிம்மா கூட அது பண்ணும்போது அவங்க எப்பவும் சொல்லுவாங்க கமல் எப்போ பார் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்வாங்க பாப்பநாசத்துலேயும் அந்தந்த டீம் கிட்ட எல்லாம் என்னை பற்றி உட்காந்து அவ்வளோ சொல்லியிருக்காரு ஆமாம் நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு திரும்ப போகும்போது அங்கே எந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார் கமல் சார் உங்களை பற்றி ஏ டு ஜெட் அப்படியே உரிச்சு சொன்னாருமா எனக்கு ஒன்று தான் பிடிக்கல அவள்கிட்ட கா அவனை கல்யாணம் பண்ண தான் பிடிக்கல அந்த வில்லியம்ஸை கல்யாணம் பண்ண தான் பிடிக்கல அவனை மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுன்னா அவன் இன்றைக்கி நல்லா ஓஹோன் இருந்திருப்பா அப்படின்னா நான் சொன்னேன் என்ன பண்ண முடியாது விதி அது மேலே எழுதப்பட்ட விதி அதை யாராலையுமே மாற்ற முடியாது அதனால் அது அப்படி தான் அப்படின்ட்டு அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு மொர முறைச்சிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இதுதான் அவரோட உள்ள அனுபவங்கள் வந்து ப்ளெசென்ட்டான அனுபவம்னு எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான மனசை வலிக்க வைக்கிற மாதிரி சம்பவங்கள் தான் நிறைய அவர் எங்கிட்ட பண்ணது மேக்கப் ரூமை விஜய் உங்களுக்காக விட்டு கொடுத்தாரா விஜய் விஜய்க்கு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க அவர் என்னை பார்த்த உடனே விஜய் என்ன பண்ணார் அம்மா கொசுக்கடியில் உட்காந்துருக்காங்க என் ரூமில் போய் உட்கார சொன்னு சொன்னார் அம்மா அவங்கள போய் ரூமில் உட்கார சொன்னாங்க தம்பி வேணாம் அவர் பாவம் ஷார்ட் முடிச்சு ரெஸ்ட் எடுப்பார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உரமாக உட்காந்து திரும்ப வந்து பார்த்தாரு நான் அந்த பெஞ்சில் படுத்துட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது படுத்துட்டேன் உங்களுக்கு கோபம் பிரபுதேவா என்ன ஒரு நாள் குடும்ப திட்டாரு நான் போய் அந்த லேக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் அங்க முதல்ல இருக்கான் எனக்கு தெரியாது இவரு ஷார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே போய் கல் மேல உட்காந்துருந்தாரு நான் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தூக்கி ஒரு கல்லு தூக்கி போட்டு மா அறிவில்லை உங்களுக்கு அங்கே போய் நிற்கிறீங்கப்பா அந்த பக்கம் அப்படின்னா உங்களுடைய திரை வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத பாராட்டுன்னா அது இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர் உங்களுக்கு தந்த பாராட்டுடைய தானா சாந்திம்மா ஐயா அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னா நான் அவரை மனசார அப்பான்னு தான் கூப்பிட்டு சொல்லுமா என்னம்மா எங்கம்மா இருக்கேன் கேரளாவில் இருக்கேன் பாட்டு வேண்டியில் இருக்கேன் பாரு நீ கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா இன்னைக்கு நைட் ஷூட் இருக்குடா அப்படின்னா ஆ வந்துடுறேப்பா அப்படின்னா உடனே அடிச்சு பிடிச்சி அவங்க பத்தாயிரம் ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அப்போ அன்னைக்கு ஈவினிங் கிளம்புனா டென் தௌசண்ட் கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன்